ஒன்பது மாவட்டங்களில் அமைதியாக நடந்து முடிந்தது முதல் கட்ட உள்ளாட்சித் தேர்தல். வாக்குப் பெட்டிகள் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அனுப்பி வைப்பு. வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையும் 15 ரூபாய் அதிகரித்து 915.50 ரூபாய்க்கு விற்பனை. நடப்பாண்டில் மட்டும் 205 ரூபாய் உயர்ந்ததால் இல்லத்தரசிகள் குமுறல். தமிழ்நாட்டில் 10ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என வானிலை மையம் தகவல். மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலன் காக்க புலம்பெயர் தமிழர் நலவாரியம் உருவாக்கப்படும். ஜனவரி 12ஆம் தேதி புலம்பெயர்ந்த உலக தமிழர் நாளாக கொண்டாடப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. விவசாயிகள் படுகொலைக்கு வலுக்கிறது கண்டனம். மராட்டியத்தில் அக்டோபர் 11 முழு அடைப்புக்கு அழைப்பு. தடைகளை தாண்டி லக்கிம்பூர் சென்ற ராகுல் காந்தி விவசாயிகளை சந்தித்து ஆறுதல். இந்தியா சர்வாதிகார நாடாக மாறிவிட்டதாக கடும் கண்டனம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.